ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, செம க்யூட்டா இருக்குல்ல பிளாக் அடம் ஆக்ஷன் ஃபிகர். ஸோ க்ளோஸ் லுக்ல பாருங்க இன்சைட் பாக்ஸ்ல. ஸோ உள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த தான் இருக்கு. ஸோ பிளாக் அடம் டிசி மல்டிவர்ஸ் 15+ ஆக்சுவல் பண்ண கலெக்டர்ஸ் ஆக்சுவலி. ஸோ சைட்ல பிளாக் அடம் வித் தான் இருக்கு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, மெக்ஃபர்லேன் டாய்ஸ் நீங்கள் நெட்டில் போட்டிங்கனாலே வந்துடும். ஸோ இதோட ப்ரைஸ் அண்ட் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. சரி, இப்போது அன்பாக்சிங் பண்ணிடுவோம். எப்பயுமே பத்திரமா ஓப்பன் பண்ணணும். சமக்கியூட்டா இருக்குல்ல. ஓ, ஆக்ஷன் ஃபிகர் இதுல இருக்கு. தான் வந்து தனியா பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ராக் ஃபேஸ் மாதிரியே இருக்குங்க. சீரியஸ்லி ரியலா பாருங்களேன். தான் வந்து பிளாஸ்டிக் தான், ஆனா அழகா பண்ணிருக்காங்க. பேக்ல செமையா இருக்குமா. பிளாஸ்டிக் தான் ஆக்சுவலி. உள்ள வந்து கார்ட்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து இந்த ஆக்ஷன் ஃபிகர் நிக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் ஒன்று இருக்கு. இப்போதைக்கு எடுக்க போறது இல்லை அந்த கார்டை, அதுலேயே இருக்கட்டும். பிகாஸ் நான் தான்ல தான் வந்து செட் பண்ண போறேன். பின்பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நாட் ஆயிருக்கு. பரவாயில்ல, ஒரே ஒரு நாட் தான் இருக்கு. சில ஆக்ஷன் ஃபிகர்ஸ்க்கு கைக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலுக்கு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. சூப்பராக இருக்குங்க, கொடுத்து பார்க்க. ஓகே, ஓப்பன் பண்ணிடுவோம். இது அழகாக எடுத்துட்டேன், இப்போ வெளியெடுக்க வேண்டியது தான். வாடா செல்லக்குட்டி. முன்னோட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்டிகுலேஷன்ஸ்லாம் மாற்றிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜாயின் பின்ஸ்னு சொல்லுவாங்க ஆக்ஷன் ஃபிகர்ஸ்க்கு, இப்போ அந்த மாதிரிலாம் மாற்றிருக்காங்க. ஸோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா போசிங்க்லாம் நம்ம செட் பண்ணலாம். ரொம்ப டைட்டா இருக்கு. சூப்பரா டச்சிங்க, வாவ், செமையா இருக்கு. ரொம்ப டீடைலா வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. சோ ராக்கோட ஃபேஸ் வந்து பக்காவா இருக்கு. ஆனா என்ன ஒண்ணு, கைக்கு வந்து படத்துலயே வந்து கண்ணுல வந்து ஹைப்ரோஸ் வந்து மை வச்ச மாதிரி இருக்கும். சோ அதே மாதிரிதான் இருக்கு. சோ இந்த ஜசாம் சிம்பிள் இருக்கு. ஸோ இந்த மூவியே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சூப்பராக இருக்குங்க. நான் பார்த்துருக்கேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. ஏய், ஆனால் சீரியஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி மெக்ஃபார்லேனோட டாய்ஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல ஒரு ஆர்டிகுலேஷன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. பிகாஸ் கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் சீரியஸாக ரொம்ப ஃப்ரீயாக இருக்குங்க கையெல்லாம். நம்ம ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா திருப்ப முடியுது. அதாவது ஆக்ஷன் ஃபிகர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறேன். நாட் ஓன்லி மெக்ஃபார்லேன், ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டல் சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பென் பண்ணவே முடியாது நம்மளால். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பென் பண்ண முடியுது பாருங்க. அண்ட் இங்கே செஸ்ட் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆர்டிகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகுது. ஸோ கை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்புவானோ அதே மாதிரி நம்ம திருப்பலாம், அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலி எப்படி இருந்துச்சு. ஸோ கீழ்பக்கம் தான் பார்த்தீங்கன்னா வரும், வந்ததுன்னா நம்ம ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா திருப்ப முடியும். கை ஃபிஸ்ட்லாம் பாருங்க, ஸோ இந்த பேண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக கொடுத்துருக்காங்க. அண்ட் கையில் இருக்கிற
the brace. கையை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா திருப்ப முடியும்னு நினைக்கிறேன். இப்படிதான் திருப்ப முடியுது ஆக்சுவலி, கையை அடிக்கிற மாதிரி தான் திருப்ப முடியுது. ஸோ பாடியை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா திரும்பலாம் போல இருக்கு. அண்ட் இங்கே ஒரு ஆர்டிகுலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ரொட்டேட் பண்ண முடியும். இந்த போர்ஷன் இல்லை, இந்த போர்ஷன் மொத்தமாகவே திருப்பிடலாம் போல இருக்கு. ஸோ மொத்தமாகவே திருப்பலாம் போல இருப்பாருங்க. இந்த போர்ஷன் சீரியஸ்லி சூப்பராக இருக்குங்க. கால் வந்து அந்த அளவுக்கு ரொட்டேட் பண்ண முடியல, பட் இவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கு. ஆனால் எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். பெல்ட் வேற லெவலில் இருக்கு. பேக் சைட் பாருங்க, மண்டை ரியலாக ஒருத்தவங்க மொட்டை அடிச்சிருந்தாங்க எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரியே இருக்கு. பேக் சைடில் அவனோட இந்த பிசிக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவா இருக்கு. இதை ரொட்டேட் பண்ண முடியாது, இதை மட்டும் ரொட்டேட் பண்ணலாம். பெண்ட் எவ்வளவு தூரம் வரைக்கும் பண்ணலாம்னு பார்க்கலாமா? ஓ, தனியா வந்துருச்சு. ஸோ நம்ம ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா போட்டுடலாம்னு நினைக்கிறேன். முன்ன இந்த மாதிரிலாம் கிடையாது, அதாவது டாய்ஸ்க்கு ஏற்றது மாதிரி இருக்கும். அண்ட் காதெல்லாம் பாருங்க, காது மூக்கு தலையை நம்ம எடுக்கலாம், அது தெரியும். ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்கும் பாருங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. சரி, மண்டையை செட் பண்ணிவிடுவோம். மண்டையும் செட் பண்ணிட்டேன் கரெக்டாக, கை நல்லா வடக்க முடியுது. வாக்கு ராக்கு வேற மாதிரி லெவலில் இருக்கானே. ஸோ ஆக்ஷன் ஃபிகர் ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா நம்ம இதில் அழகாக நிற்க வைக்கலாம். ஷூஸ் கூட பாருங்க, அண்ட் கால் எப்படி எவ்வளோ தூரம் மடக்க முடியுது பார்க்கலாம். பரவாயில்லையே, நல்லா ஃபோல்ட் பண்ண முடியுது. இதுக்கும் இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டிவிட்டி மாதிரி இருக்கு. ஓ, பண்ண முடியுது. ஓகே, இது பாருங்க கரெக்டாக நம்ம முட்டி எந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக பண்ணலாமோ அந்த அளவுக்கு பண்ணலாம் போல இருக்கு. ஆனால் இதில் வரல, அதை நம்ம ட்ரை பண்ணணும். நல்லா டைட்டாக ஒட்டிட்டு இருந்துச்சு, அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக ஆக்கிட்டேன். ஸோ முட்டி போடுற அளவுக்கு வைக்கலாம் போல இருக்குப்பா. நம்ம பாருங்க, எக்ஸ்ட்ரா வந்து ஹேண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் சீரியஸ்லி. இப்ப நம்ம மூவில இருக்கிற மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா உட்கார வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அண்ட் ஒன் மோர் திங் நான் சொல்ல மறந்துட்டேன், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபுட்லையும் பாருங்க நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கு. அண்ட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கால் மடக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. ஆக்சுவலி நிற்க வச்சாலும் நிற்கும் போல இருக்கு. WWE அல்டிமேட் எடிஷன் ஒன்று வருது, அதோட ஆர்டிகுலேஷன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நார்மலாக நிற்க வச்சிருக்கேன் பரவாயில்ல, நிற்கிது. பட் நம்மளுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் தேவை, இது வருமா வராது, இதுவும் பிளாஸ்டிக் தான். இதே போஸ் மாதிரி நம்ம செட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் செட் பண்ணிட்டேன் பாருங்களேன், செம்மையாக இருக்கு சீரியஸ்லி. பக்காவாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஐ மீன் செட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இருக்கு பார்க்கறதுக்கு, லுக்கும் செம்மையாக இருக்கு, ரியலாக அந்த மூவியில் வர மாதிரியே இருக்கு. இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷோகேஸில் செட் பண்ணோன்னா செம சூப்பராக இருக்கும். இல்லை கம்ப்யூட்டர் டேபிளில் வச்சுன்னா செம்மையாக இருக்கும், ரியலாக ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கு. இந்த தான் இன்க்ளூடிங் அந்த ஷூஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட். ஓகே,
ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன், ஆக்ஷன் ஃபிகர்ஸ் வீடியோ. ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்டை போடுங்க. ஸோ பிளாக் ஆடம் கிட்ட எக்ஸ்பாக்ஸ் ஒன்று வைப்போம், அப்புறமா இந்த பிஎஸ்பியும் வைப்போம், பிஎஸ்பி மினிஹெச்எஸ். நல்லா இருக்கா? ஓகே, ஜஸ்ட் ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை. கூடிய சீக்கிரம் வந்து பார்த்துங்க இன்னொரு எக்ஸ்பாக்ஸ் சீரீஸ் இருக்குது மினியேச்சர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்லாம் எரியும் போல இருக்கு. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் அன்பாக்சிங் பண்ணுவோம். அண்ட் பாருங்கள், எக்ஸ்பாக்ஸ் சீரீஸ் எஸ்ஸும் இருக்குது, ஸோ இதுவும் அன்பாக்சிங் பண்ணுவோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்லா சைபர் ட்ரக், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மினிஹெச்எஸ் வித் கண்ட்ரோலரோட. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். மீன் டாட் ஒரு சூப்பர் வீடியோ சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் டேக் கேர்.